ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் பைஃப்ராஸ்ட் பைஃப்ராஸ்ட்டை பற்றி மட்டும் பார்க்காம பைஃப்ராஸ்ட்டை யார் கட்டினா பைஃபாஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி பைஃபாஸ்ட்டோட கேட் கீப்பர் பைஃப்ராஸ்ட் என்ன யூஸு இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்ட்டை பற்றி மார்வல் மூவிஸ்லோ இல்லை அனிமேட்டட் சீரிஸ்லோ அதில்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாத திரு அற்புதமான அதிசயமான பைஃப்ராஸ்டோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் பைப்ராஸ்டோட ஒரிஜின் ஸ்டோரி அதை பத்தி பார்த்துலாம் நிறைய பேர் எம்சியூ மூவிஸ் அதாவது தார் தார் பாட்டு டார்க் ஹோல் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டோனு அப்புறம் ஓடின் ஃபோர்ஸு அவரோட மேஜிக்லாம் வச்சு கிரியேட் பண்ணார் பைஃப்ராஸ்டர் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருக்காது அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம் அதுதான் கிடையாது தார் பாட் டூவில் நீங்கள் டார்க் கோலில் பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பைஃப்ராஸ்டில் தான் என்ட்ரி கொடுப்பார் அதாவது டார்க் கோல்ஸ் கூட சண்டை போடும்போது போர் பார்த்திங்கன்னா பைஃப்ராஸ்ட் மூலியமாக தான் அந்த இடத்துக்கு வந்து சேருவார் என்னை பொறுத்த வரைக்கும் எம்சியூ மூவிஸில் போர் தான் பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காது பைஃப்ராஸ்டர் அதாவது பார்த்திங்கன்னா ஆனால் அப்படி இல்லை காமிக்ஸில் பார்த்திங்கன்னா மேஜிக் லீஸ் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய மந்திரவாதிகளாக சேர்ந்து ஆஸ்கார்டுக்கு கார்டுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பைஃப்ராஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிக்ல மென்ஷன் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கனா பைஃப்ராஸ்டோட எவல்யூஷனை பற்றி பார்க்கலாம் பைஃப்ராஸ்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஓடின் தோர் லோக்கி இவங்கலாம் யூஸ் பண்ண வருஷன் இந்த வருஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் ஒரு ஆர்மியை கொண்டு வர முடியும் அதாவது நீங்கள் தார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஓடின் ஃப்ராஸ் ஜெயின்ஸ் கூட போர் பண்ணும்போது ஒரு செகண்ட்லேயே ஒரு ஆர்மியை ஈஸியாக கூட்டு வந்துடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணலாம் ரொம்பவே ஹை ஸ்பீடாக ரொம்பவே எந்த இடத்துக்கு வேணால் போகிற மாதிரி ஓடின் தயார் பண்ணியிருப்பார் ஓடின் ஸ்பேஸ் ஸ்பேஸ்டோனு எக்கச்சக்கமான மேஜிக் அவரோட மொத்த பார் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு பை தயாரிச்சிருப்பார் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பைஃப்ராஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடு வெர்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா போர் யூஸ் பண்ண பை ஃப்ராஸ்ட் பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா தார் த டார்க் ஹோல் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா போர் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அந்தமாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் இறக்க முடியும் நீங்கள் அந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் பார்த்திங்கன்னா ஒன் டைமில் இறங்குவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஸ்லோவாக தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஓப்பனே க்ளோஸ் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓடின் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அப்புறம் பார்த்தீங்கன்னா போர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பழைய டெக்னாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா போர் பார்த்திங்கன்னா வெறும் ஓடின் ஃபோர்ஸை வச்சு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடின் அப்புறம் ஒன்று அதெல்லாம் வச்சு கட்டியிருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்டோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம் பைப்ராஸ்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டே ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது ஒன்று ரெயின்போ பிரிட்ஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிமிங் ப்ராக் அந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா ரெயின்போ மாதிரியே இருக்கிறதுனால அதுக்கு ரெயின்போ பிரிட்ஜுன்னு பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிமிங் ப்ராக் இந்த ஹிமிங் ப்ராக் தான் பார்த்திங்கன்னா பைப்ராஸ்டோட பில்டிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெயின்போ பிரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினானது இந்த ரெயின்போ பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டோட சென்டர்லேருந்து எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை ஹிமிங் ப்ராக் மூலிமா சேனல் பண்ணுது இந்த ரெண்டுத்துக்கும் பவர் கிடச்சா தான் பைஃப்ராஸ்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் பைஃப்ராஸ்ட் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கெனான் அப்படின்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கோல்டு அப்புறம் மேஜிக்காலேயே தயார் பண்ணது இந்த பைஃப்ராஸ்ட் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் நீ இன்வென்ஷன் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்க்க ஒரு கெனான் மாதிரி தான் இருக்குது அதாவது ஒரு லேசர் விட்ற ஒரு கெனான் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைப்ராஸ்டோட கேட் கீப்பரை பற்றி பார்க்கலாம் ஒரு ஒரு வீட்டுக்கும் வாட்ச்மேன் இருக்க மாதிரி இந்த பைப்ராஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேட் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மூவிஸு கார்ட்டூன்ஸு அனிமேட்டட் சீரீஸு அப்புறம் காமிக்ஸு இந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்டோட கேட் கீப்பர் ஹேம்டால் மட்டும் தான் ஹேம்டால் பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்ட்டுக்கு மேட்சிங்காக கோல்டன் கலர் ஆர்மர் ஹெல்மெட்டு அவரோட ஸ்வாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக பண்ணியிருப்பாங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே கேட் கீப்பர் தார் ராக்னா தாக்கில் மட்டும் தான் பைஃப்ராஸ்டோட கேட் கீப்பர் ஸ்கர்ஜாக மாற்றிடுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைப்ராஸ்டோட கீயை பற்றி பார்க்கலாம் எல்லா பூட்டுக்கும் எப்படி ஒரு சாவி அந்த மாதிரி இந்த பைஃப்ராஸ்ட்டுக்கும் ஒரு கீ இருக்கு அந்த கீ தான் பார்த்தீங்கன்னா ஹோஃபவுண்டு இந்த ஹோஃபவுண்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆஸ் கார்டியன் ஸ்டீல் அதாவது ஒரு மெட்டல் அப்புறம் மேஜிக்காலே கிரியேட் பண்ணது இது பார்த்திங்கன்னா பைஃப்ராஸ்ட் ஓப்பன் தயார் பண்ணுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது ஹேம்டால் வச்சிருந்தாரு ஹேம்டால் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டார் அப்புறம் பைஃப்ராஸ்ட் அழிஞ்சு போச்சு ஆஸ் கார்டு வெடிஞ்சு போச்சு அந்த கீ எங்கே தொலைஞ்சு போச்சுன்னா தெரில அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா லெவல் பவர்ஃபுல்லானது இந்த ஸ்வாட் வச்சு பார்த்திங்கனா ஹேம்டால் ஆஸ் கார்டியன் வாரியர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா அவங்க போட்ட கவசத்தை ஈஸியாக அடிச்சுன்னு வரைக்கும் இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீ தொலைஞ்சு போச்சு இல்லை உடஞ்சி போச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் காரணம் வந்துச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேணாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு ஓடின்னு தயாரித்து வச்சிருக்காரு ஓடினோட ஸ்பியர் அதாவது பார்த்திங்கன்னா கங்னர் இந்த ஸ்பியரை வச்சு கூட பார்த்திங்கன்னா பை ஃபிராஸ்ட்டை ஓப்பன் பண்ணவும் க்ளோஸ் பண்ண முடியும் இது நம்ம தார் பார்ட் ஒன்லேயே பார்த்துக்கலாம் லோக்கி பார்த்திங்கன்னா கங்னீரை வச்சு பை ஃபிராஸ்ட்டை ஓவர்லோட் பண்ண பார்ப்பார் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு தியரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கங்னீர் தான் ஃபஸ்ட்டு கீயாக இருக்கும் ஓடின்னு பார்த்திங்கன்னா போகிறதுக்கும் வரத்துக்கும் கங்கினை யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்மேன் வேலையெல்லாம் ஏண்டா நம்ம பார்க்கணும் இதுக்கும் தண்ணி ஒரு ஆள் வச்சலாம் அதாவது பார்த்திங்கன்னா கேட் கீப்பர் ஹேண்டால் அவரை செட் பண்ணி அவருக்கு பார்த்திங்கன்னா ஹோஃபோன்ஸ் வாட்ரை கொடுத்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தியரி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மறுக்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு இப்போ வாங்க அடுத்த டாப்பிக்கில் போகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைஃபராஸ்டோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி பேசலாம் பைஃபராஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எந்த பிளானட்டுக்கோ ரிலம்கோ யூனிவர்ஸுக்கோ கேலக்சிக்கோ ரொம்பவே ஸ்பீடாக போக முடியும் பைஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் லைட் ஸ்பீடு ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருபது பேர் மட்டும் இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பைஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணி கூட்டு போக முடியும் இது பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் லைட் ஸ்பீடெலாம் தாண்டி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆளுங்களை ஈஸியாக கூட்டு போக முடியும் அதை பார்த்திங்கன்னா தார் பாட்டு வண்டியை நம்ம பார்த்துக்கலாம் ஓடின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்றதுக்குள்ளே ஒரே செகண்டில் ஒரு ஆர்மையே ஃப்ராஃபிடன்ஸ் முன்னாடி கூட்டு வந்து நீ பாட்டிருப்பது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைஃப்ராஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே ஒரு லேசர் கேன்தான் பைஃப்ராஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்திலே க்ளோஸ் பண்ணிடணும் நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருக்கலாம் பைஃப்ராஸ்ட்டை ஓப்பன் பண்ண உடனே ஹேம்டால் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே க்ளோஸ் பண்ணுறாரு இல்லைனா பார்த்திங்கன்னா தார் பார்ட் ஒன் அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கி பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்ட்டை ஃப்ராஸ்ட்டை ஓவர்லோடாக்கி அதை ஒரு சோலார் பீமாக மாற்றிடுவார் பைப்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெயின்போ பிரிட்ஜில் தான் பவர் வருது அந்த பவர் யூஸ் பண்ணி தான் டெலபோர்ட் பண்ணுது டெலப்போர்ட் பண்ணி உடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரிலீக் மை வந்துடும் அது நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்துக்கலாம் அந்த பவர் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சுன்னா அது ஒரு சோலார் பீமாக கன்வெர்ட் பண்ணி அது ஒரு லேசர் அட்டாக்காக அது மாற்றிடும் அந்த லேசர் அட்டாக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டியோ இல்லை மூனியோ இல்லை ஸ்டாரியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ண முடியும் ரொம்பவே பவர்ஃபுல்லான பீம் பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேஜிக்கால் தயார் பண்ணுறதுனால இதுக்கு பவர் கண்டிப்பாக இருக்கும் பைஃப்ராஸ்டை வச்சு எல்லா இடத்துக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பிளானட் ரெலம் யூனிவர்ஸ் கேலக்சிஸ் இந்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்ட்டை சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸில் கட்டியிருக்காங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் ரெலம் ட்ரீ அப்படிங்கிற நமக்கு தெரியும் அந்த ரெலம் ட்ரீ பார்த்திங்கன்னா ஆஸ்கார்டில் இருக்குது அதனால் தான் பார்த்திங்கன்னா பைஃபராஸ்ட்டை வச்சு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எல்லா இடத்துக்கும் போக முடியும் மில்லியன்ஸ் ஆஃப் லைட் பீல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சென்டரில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு மிடில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யூனிவர்ஸுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் கேலாகி இது எல்லாத்துக்கும் மிடிலாக பார்த்தீங்கன்னா பைஃபராஸ்ட் கட்டியிருக்கான் அதனால் பார்த்தீங்கன்னா இதை வச்சு எல்லா இடத்துக்கும் அதாவது டக்குன்னு ஒரே செகண்டில் ஈஸியாக போக முடியுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்டோட பிரிட்ஜை பற்றி பேசலாம் இருந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு ஒரு பிரிட்ஜ் கிரியேட் ஆகிடும் இந்த பிரிட்ஜ் மூலியமாக தான் உங்களால் போக முடியும் இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் லைட்ஸ் ஸ்பீல் ஒர்க் ஆகும் இந்த பிரிட்ஜில் நீங்கள் தப்பி தவிர கீழே வந்துட்டீங்கன்னா ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பைஃப்ராஸ் மில்லியன்ஸ் ஆஃப் லைட் ஸ்பீல் ஒர்க் பண்ணுறதுனால ஒரே செகண்டில் நீங்கள் ஐநூறு கேலக்ஸி அதாவது ஆயிரம் கேலக்ஸியை கூட ஈஸியாக தாண்டி வந்துடலாம் அந்த கேலக்ஸி அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி அதை தப்பி தவிர எங்கேயாச்சும் கீழே ஊட்டிங்கனா நீங்கள் எந்த கேலாக்சியில் போய் விழுவிங்க நீ யாருக்குமே தெரியாது கெஸ்ஸே பண்ண முடியாதான்னு பார்த்துக்குவாங்க இல்லை யூனிவர்ஸ் அதாவது ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் கூட இருக்கலாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போய் ஏதாச்சும் ஒரு கேலக்சியில் வந்துடுவீங்க நம்ம தார் ரேகநாதாக்கே பார்த்துக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோர் அப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கியை தள்ளி விட்ருவாங்க ரெண்டு பேரும் போய் சக்காரில் வந்துடுவாங்க இதான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போயிடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைஃப்ராஸ்டோட டெலப்போட்டேஷன் பவரை பற்றி பார்க்கலாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம படத்துலலாம் எல்லாம் பார்த்துருப்போம் ஆர்மி அதாவது பார்த்தீங்கன்னா மனுஷங்க ட்ரூப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலப்போட் பண்ணியிருப்பாங்க நம்ம நினச்சிருப்போம் இதால் மனுஷங்கள மட்டும் தான் டெலப்போர்ட் பண்ண முடியும் சின்ன சின்ன விஷயம் ஆனால் அப்படி தான் கிடையாது காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேட்டில் கப்பல் அதாவது பார்த்திங்கன்னா பேட்டில் ஷிப் வார்ஷிப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெலப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன் ஆஸ்கார்டில் இருக்க சில பில்டிங்ஸே பார்த்திங்கன்னா வேலை இடத்துல டெலப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ பெரிய பில்டிங்ஸே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ் அந்த செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஈஸியாக அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்ஸே டெலபோட் பண்ண முடியுதுன்னா ஆஸ்கார்டு அதாவது பார்த்தீங்கன்னா பைஃபராஸ்டோட பவர் எவ்வளோ இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்ட்டு சுமா சும்மாலாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிங்கு சொன்னால் மட்டும்தான் கேட் கீப்பர் ஓப்பன் பண்ணாது இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பஸ் ஸ்டைக்கிடா அப்படின்னு சொல்லிட்டா எந்த இடத்துலையும் பஸ் ஓடாதலை அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கிங் இந்த பைஃப்ராஸ்ட்டை நீ ஓப்பனே பண்ணக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் நீ ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பைஃப்ராஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கேட் கீப்பர் இது யாருக்காகவும் என்ன நடந்தாலும் ஓப்பனே பண்ண மாட்டாரு சும்மா சும்மாலாம் பார்த்தீங்கன்னா பை ஃப்ராஸ்ட்டு பஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் பெரிய ஆபத்து இல்லை போருக்கு போகிறோம் இல்லை ஏதாச்சும் சப்ளைஸ் தேவை இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் ஆஸ்கார்டுக்கு உள்ளேயோ வெளியோ போயிட்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தப்பு பைஃப்ராஸ்ட் ஓடின் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் ஸ்டோன் அப்புறம் அவரோட மேஜிக்கு அப்புறம் ஓடின் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பவர் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பவர் கொஞ்சமாக அன்லி சைஸு துகள்கள்லாம் மாறி உள்ளே இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேட்டாக மாறிச்சு அந்த தொகுள்கள் தான் பார்த்தீங்கன்னா வார்டெக்ஸ் இந்த வார்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அது யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா லோக்கி வேறு இளமுக்கு போய்ட்டு வந்தார் ஃப்ராஸ் ஜென்சியும் உள்ளே கூட்டு வந்தார் இந்த துகள்களை வச்சு பார்த்திங்கன்னா பைஃப்ராஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆனால் பைஃப்ராஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா மெயின் கேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைட் கேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம் பைஃப்ராஸ்ட் தான் பார்த்திங்கன்னா ஆஸ்கோட டெலப்போட்டேஷன்காக கட்டினாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வார்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது லோக்கிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சது நமக்கு தெரியல நீங்கள் ஏதாச்சும் ஐடியா வச்சுங்க அதை மறக்க கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணி எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஒரு ஆர்ட்டுமே வந்துடும் அந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா பைஃப்ராஸ்டோட ஹீட்னால கிரியேட் பண்ணது அந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் கார்டியன் கல்ச்சரும் அப்புறம் ஆஸ் கார்டியன் மக்களை ரெப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆர்ட் கிரியேட் பண்ணிவிக்கும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுக்கு வந்துச்சு இமாரி பார்த்தீங்கன்னா டே டு டே சூப்பர் ஹீரோ கண்டென்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோ ஓர்ஜின்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்சஸ் பேட்டில் மாரோ டிசி அதாவது அனிமேட்டட் சீரிஸ் இதில் இருக்க மிஸ்டீரியஸ் பிளேஸஸ்ஸு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோ கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே சூப்பர் ஹீரோ கண்டென்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து குவிஞ்சிரும் எனக்கு ஏதாச்சும் தெரியாதது இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக் தரேன் ஓகே பை காய்ஸ்